இருந்துச்சு. இல்லை இதை பற்றி நான் அதுக்காக கூலு அமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் பயிற்சி மருத்துவர்களும் பட்டம் பெறப்படும் மாணவர்களும் கூடுதலாக நேரம் வந்து வேலை செய்கிறாங்க. அது மாதிரி வேலை செய்யக்கூடாது என்பது நீதிமன்றத்திலே தீர்ப்புடைய முக்கியமான சாராம்சம். தேசிய மருத்துவ ஆணையமும் அது போன்ற ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு நிபுணர் குழு அமைத்து தமிழ்நாடு முழுவதும் 8 மணி நேரம் தான் வேலை வழங்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். நிபுணர் குழு மூலமாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். பல கல்லூரி நிர்வாகங்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், 12 மணி நேரத்துக்கு வேலை செஞ்சா அல்ல 24 மணி நேரம் வேலை செஞ்சா அவர்களே தன்னார்வமாக வேலை செய்கிறார்கள் சொல்லி தவறான கருத்தை பரப்புகிறார்கள். எனவே அவர்கள் வந்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்கப்படுகிறார்கள், பல இடங்களில் மோசமாக நடத்தப்படுகிறார்கள். சென்னை மருத்துவக்கல்லூரி சேர்ந்த ஒரு மாணவர் 2022 செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சாரு. மிக மோசமான நிலை நிலவுகிறது, கடுமையான உழைப்பு சூழல் இருக்கிறது, நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன்னு சொல்லி செய்தி அனுப்பிச்சாங்க. உடனடியாக தலையிட்டு அந்த தற்கொலை தடுத்து நிறுத்தினோம். இது யதார்த்தமான உண்மை, அந்த வாட்ஸ்அப் செய்தி என்கிட்ட இருக்கு. அப்போ இது போன்று பல மருத்துவக்கல்லூரி நிலைமை வந்து மோசமாக தான் இருக்கிறது. ஏற்கனவே மதுரை மருத்துவக்கல்லூரியில் மயக்க மருந்து படித்த ஒரு அரசு மருத்துவரே கடுமையான உழைப்பு சூழல் காரணமாக அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டாரில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதில் அப்படிப்பட்ட நிலையில 24 மணி நேரம் பணி என்பது யதார்த்தம். அரசு மருத்துவர்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே இந்த 24 மணி நேர டியூட்டி என்பது பணி என்பது மிகப்பெரிய அளவுக்கு உடல் ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த 24 மணி நேர பணியே கூடாது என்பது தான் அது வந்து நீதிமன்றங்கள் அதை சொல்லியிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா அது தொழிலாளர்களுக்கு எதிரானது. 24 மணி நேர டியூட்டி என்பது தொழிலாளர்களுக்கு எதிரானது. எனவே தொடர் பணி 24 மணி நேரம் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வேலை வாங்குவது என்பது தொழிலாளர்களுடைய நலனுக்கு எதிரானது. எனவே மருத்துவத்துறையில் தொழிலாளர் நலனுக்கு எதிராக மருத்துவர்களுக்கு தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வேலை வழங்குவது என்பது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறலாகும். அது தொழிலாளர் விரோத போக்காகும். தமிழ்நாட்டில் பிரைமரி செல்ல 24 மணி நேரம் பணி வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கக்கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு வழக்கு தொடர்ந்து அதுக்கும் தீர்ப்பு வாங்கியிருக்கின்றோம். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கும் யதார்த்தமாக 24 மணி நேரம் பணி என்பது அரசு மருத்துவர்களுக்கும் ஆரம்ப சுகாதார மருத்துவர்களும் இருக்கிறது. எனவே அதையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எனவே மாண்புமிகு அமைச்சரவர்களும் தமிழ்நாடு அரசு அவர்களும் தமிழ்நாடு அரசும் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மனித உரிமைக்கு எதிரான தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கு எதிரான அந்த 24 மணி நேர தொடர்ச்சியான பணி என்பதை ஒழித்து கட்ட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒரு இறந்து போன குழந்தையுடைய மாண்பை வந்து பாதிக்கின்ற செயல் அது. எந்த ஒரு மனித உயிர் பாதிக்கப்பட்டாலும் இருந்தாலும் அவங்களை வந்து மாண்போடு ட்ரீட் வந்து அவங்களை நடத்த வேண்டும். கண்ணியத்தோடு அந்த இறந்த உடல் நடத்த வேண்டும். கண்ணியத்தோடு இந்த இறந்த உடல் குழந்தையோட உடல் நடத்தப்படும் என்பது மிகுந்த மனவேதனை தெரிகிறது. யார் துணி கொடுக்கணும்னு பிரச்சனையே கிடையாது. அரசு மருத்துவமனையில் வழங்க வேண்டும். அந்த போஸ்ட்மார்ட்டம் டிபார்ட்மெண்ட் தேவையான துணிகளை வந்து அரசாங்கமே கொள்முதல் செய்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக கொள்முதல் செய்து வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே அரசு மருத்துவமனை துணி இல்லை அல்ல அட்டை பாக்ஸில் போட்டு கொடுத்தோம், டியூன் பாக்ஸில் போட்டு கொடுத்தோம், நாங்கள் கூடையில் கொடுத்தோம் என்ற வாங்கலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இப்போ தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அந்த மருத்துவர்கள் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஒரு கடைநிலை ஊழியர் மீது நடவடிக்கை எடுத்தது மட்டும் போதாது, அந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும். எனவே உடலை குடிக்கின்ற பொழுது முறையாக கண்ணியத்தோடு குடிக்கிறான் என்பதை கண்காணிப்பதற்கு ஒரு செவிலியரையோ மருத்துவரையும் நியமிக்க வேண்டும். அவருடைய மேற்பார்வையின் கீழ் தான் அந்த உடல் வந்து உரிய உறவினர்களும் கொடுக்கப்பட வேண்டும். அதேபோல் பல இடங்களில் வந்து அந்த துணி வாங்கினதுக்காக 2500 ரூபா 3000 ரூபா பணமெல்லாம் வசூலிக்கப்படுகிறது. இதுவும் ஏற்புடையதில்லை. எனவே அரசு மருத்துவர்கள் செய்யக்கூடிய அனைத்து உடற்கூறு ஆய்வுகளுக்கு தேவையான பொருட்கள், உபகரணங்கள், வேதிப்பொருட்கள், பாட்டில் போன்ற அனைத்தையுமே அரசு கொள்முதல் செய்து வழங்க வேண்டும். இறந்து போனவருடைய உறவினர்களிடமிருந்து ஒரு பைசா கூட அரசு மருத்துவமனையில் வாங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே தமிழ்நாடு அரசு அது தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்து போன குடும்பங்களே சோகத்தில் இருக்கும். சோகத்தில் இருக்கிறவர் 2500 ரூபா 3000 ரூபா கொடுனா எங்கே போவாங்க? எனவே இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல். எனவே இறந்து போனவருடைய உடலை எடுத்து செல்வதற்கு அரசாங்கம் ஆம்புலன்ஸ் இலவசமான அந்த அமரர் ஊர்தி வழங்குகிறது. அமரர் ஊர்தி வழங்குவதில் அக்கறை காட்டக்கூடிய தமிழ்நாடு அரசு அதுபோல உடற்கூறாய்வுக்கு உட்படக்கூடிய மனிதர்களையும் கணித்தோடு நடத்த வேண்டும். அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அரசு இலவசமாக வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது. அதையும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இதிலும் தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு விருப்பம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.